Hi Friends! Welcome to Krishi's Corner. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோக்னட் பன் இது ரொம்ப டேஸ்டியரான ஒரு ரெசிபி ஈஸியாகவும் பண்ணலாம் என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி பண்ணணுன்றதையும் பார்த்துடலாம் இப்போது ஒரு ஹாஃப் கப் மில்கில் ஒரு டீஸ்பூன் சுகரும் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட்டும் போட்டு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடுங்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் மைதா தேவையான அளவு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் நம்ம கலந்து வச்சிருக்க அந்த ஈஸ்ட் மில்க் அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு மெல்டட் பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இப்போது இதை டென் மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சாச்சு இதில் மேலே கொஞ்சோண்டு ஆயில் தடவி இதை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுறலாம் இப்போது ஃபில்லிங்க்கு ஒன் கப் தேங்காய் திருவல் ஹாஃப் கப்புக்கு டுட்டி ஃப்ரூட்டி என்னென்ன கலர்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம் கூடவே செர்ரி கேஷ்யூ கிஸ்மிஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு பவுடர் சுகர் கால் டீஸ்பூனுக்கு கார்டமம் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு மாவை செக் பண்ணிடலாம் இப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாவு நல்லா ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாவை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு அதை வந்து சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும் பட் வந்து நல்லா திக்காகவே தேய்ச்சிக்கணும் பீஸா ட்ரேயை நல்லா க்ரீஸ் பண்ணி இந்த ஒரு ஷீட்டை எடுத்து அதில் போட்டுக்கோங்க மேலே லைட்டாக பால் வச்சு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங்கை எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இன்னொரு ஷீட்டையும் மேலே போட்டு இதை நல்லா ஓரத்துல எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விட்றலாம் அவனை ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அவனில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல இருந்தே இதை செக் பண்ணிக்கோங்க கோல்டன் பிரவுன் ஆன உடனே எடுக்கணும் தட்ஸ் இட் நம்மளோட இந்த கோக்னட் பன் ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபோர் வச்சிங்க